ஹாலிடேஸ் நாளே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட். நெஞ்சிற்கினிய நேயர்களுக்கு அன்பிற்கினிய வணக்கங்கள். காலையிலேயே ஒரு துயரமான செய்தி எல்லோரையுமே ஆட்கொண்டிருக்குங்க. தோழர் என் சங்கரையா அவர்கள் தன்னுடைய 102வது வயதில் காலமாகியிருக்காரு. காலத்தால் அழியாத ஒரு சிவப்பு எரி நட்சத்திரம் அப்படின்னு அவருடைய வாழ்க்கை பயணத்தை, அரசியல் பயணத்தை பலரும் வர்ணிக்கிறாங்க. அவருடைய வாழ்க்கையில் பல விஷயங்கள் இந்த சமூகத்துக்கு நிறைய பங்காற்றியிருக்காரு. இன்றைய தலைமுறை மட்டும் கிடையாது, நாளைய தலைமுறைக்கும் அவர் குறித்து பதிவு செய்ய வேண்டியது ஒரு கடமையாக இருக்குங்க. ஸோ அவர் குறித்த ஒரு சிறு தொகுப்பை இன்றைய காணொலியில் பார்க்கலாம். இன்னொரு பக்கம் தமிழ்நாடு முழுக்க வந்துட்டு மழை கிடையாதுங்க, ஜோதிடர்கள் காட்டிலும் பெரிய மழை அப்படின்னு தகவல் வருதுங்க. ஏன்னா முதன்மையானவர் புரிஞ்சிருப்பீங்க யார் அப்படின்னு, அந்த ஃபேமிலியை சுற்றி சில பயம் வந்துட்டு ஒட்டி இருக்கு. ஸோ இதை ஒட்டி சில பரிகார பூஜைக்கு தயாராகி கொண்டிருக்கு சித்தரஞ்சன் சாலை, என்ன அப்படின்னு இந்நேரம் புரிஞ்சிருப்பீங்க. இன்னொரு பக்கம் ஏங்க அப்படிலாம் பேசாதீங்க, பேச்சை குறைங்க அப்படின்னு ஆர்பி உதயகுமார், செல்லூர் ராஜு ரெண்டு பேருக்கும் அட்வைஸ் மழை பொழிந்தபடி இருக்கிறார் எடப்பாடி. என்ன விவகாரமாக இருக்கும்? இதற்கடுத்து மாணவர்களை குறிவைத்து ஒரு மெகா போதை நெட்வொர்க் வந்துட்டு அச்சுறுத்தி கொண்டிருக்கு கோவை பகீருங்க. இப்படியாக நம் முன்பு இருக்கக்கூடிய இந்த ஒட்டுமொத்தமான தகவல்களுடைய முழுமையான பின்னணி அலசல் தான் இன்றைய நம்முடைய விரிவான ஜேவி பிரேக்ஸ். நான் உங்கள் சகோ ச.த. இளங்கோவன். நிகழ்ச்சிக்கு போகலாம். தோழர் என் சங்கரையா 102, காலத்தால் அழியாத சிவப்பு நட்சத்திரம். இந்திய சுதந்திரத்துக்கு முந்தைய அப்போதைய காலகட்டம் பார்த்தோம்னா, நம்மை அடிமைப்படுத்தி கொண்டிருந்த ஆங்கிலேய ஆட்சி அதிகாரத்துடைய ஒரு இருண்ட காலமாக இருந்ததுங்க. அதற்கு எதிராக, அந்த வெள்ளை ஏகாதிபத்தியத்துக்கு எதிராக லட்சக்கணக்கான இளைஞர்கள் காத்திரமான போராட்டங்களை முன்னெடுத்தாங்க. அப்படியாகத்தான் இந்த இளைஞரும் தீவிரமான போராட்டங்களை கட்டி எழுப்பினார். அந்த நேரத்தில் தான் ஆங்கிலேய படைகள் வந்துட்டு பல்வேறு வகையிலையும் அவங்கள ஒடுக்குமுறை செஞ்சாங்க. அதன் தொடர்ச்சியாகவே, ஏங்க வேலைக்காக படித்து முடிச்சுட்டு வேலைக்கு போகிறத விட்டுட்டு அதுக்காக போராடுறத விட்டுட்டு இப்படி வந்துட்டு இருக்கீங்களே அப்படின்னு ஒடுக்கிய நேரத்தில், நாங்கள் வேலைக்காக போராடுபவர்கள் அல்ல, நாங்கள் எங்களுடைய இந்திய மண்ணுடைய சுதந்திரத்திற்காக போராடுபவர்கள் அப்படின்னு தன்னுடைய முஷ்டி அப்படியே உயர்த்தியபடி முழங்கினார் அந்த முக்கியமான, அந்த வீறு கொண்டு எழுந்த அந்த இளைஞர். சுதந்திர போராட்ட காலகட்டத்தில் 4 ஆண்டு சிறைவாசம், இந்திய சுதந்திரத்துக்கு பிறகு 4 ஆண்டு சிறைவாசம், அதுக்கப்புறம் 3 ஆண்டு தலைமறைவு வாழ்க்கை அப்படின்னு தன்னுடைய ஆயுள் முழுக்கவே இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்தமான உழைக்கு மக்களுக்காகவே அர்ப்பணித்தவர் தான். 1921 ஜூலை 15 தூத்துக்குடி மாவட்டத்தில் பிறந்த தோழர் என்று அழைக்கப்படுகின்ற, அன்போடு அழைக்கப்படுகின்ற தோழர் என் சங்கரையா அவர்கள் தன்னுடைய தொடக்க காலகட்டத்தில் காங்கிரஸ் மூலமாக இந்திய விடுதலைக்காக களமாடியவர். பிற்பாடு இடதுசாரி மார்க்சியல் எண்ணி அந்த கோட்பாடுகளில் நம்பிக்கை கொண்டு ஒரு கம்யூனிஸ்டாகவும் தன்னை வடிவமைத்து கொண்டார். இன்னும் சொல்லப்போனால், 1961 மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி உருவாக்கத்தில் தோழர் என் சங்கரையா அவர்களும் மிக முக்கியமான ஒருத்தராக இருந்தாருங்க. மேலும் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய தேசிய கவுன்சில் உறுப்பினர்கள் 32 தோழர் சங்கரையா அவர்களும் ஒருவருங்க. அது மட்டும் இல்லாமல் ஒன்றுபட்ட கம்யூனிஸ்ட் கட்சியுடைய ஒருங்கிணைந்த தலைவராகவும் தோழர் வந்துட்டு இருந்திருக்காரு. இங்க நம்முடைய தமிழ்நாட்டில் பார்த்தோம்னா, 1995 2002 வரை அவர் மாநில செயலாளராகவும் இருந்திருக்காருங்க. இது மட்டும் இல்லாமல் 1967 1977 1980 இந்த 3 முறையும் மதுரையில் வந்துட்டு அவர் சட்டமன்ற உறுப்பினராகவும் அங்கம் வகித்திருக்கிறார். அந்த வகையில் நம்முடைய தமிழ்நாடு சட்டமன்றத்தில் ஒரு 11 சட்டமன்ற உறுப்பினராக இருந்து மக்களுடைய, முக்கியமாக உழைக்கும் மக்களுடைய குரல்களை சட்டமன்றத்திலும் பதிவு செய்தவர் தான் தோழர் என் சங்கரையா. இது மட்டும் இல்லாமல் அவர் ஒரு சிறந்த எழுத்தாளர், பத்திரிகையாளர், ஒன்றுபட்ட கம்யூனிஸ்ட் கட்சியுடைய ஜனசக்தி இதழ் அதனுடைய பொறுப்பாசிரியராகவும் இருந்திருக்காரு. மேலும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய தீக்கதிர் நாளேடு அதனுடைய ஆசிரியராகவும் 1966 காலகட்டத்தில் அவர் இருந்திருக்காருங்க. பொதுவாகவேங்க இடதுசாரிகள் கம்யூனிஸ்டுகள் வர்க்க விடுதலைக்காக, குறிப்பாக ஏழை பணக்காரர் அப்படிங்கிற அந்த ஏற்ற தாழ்வை ஒழிப்பதற்காக போராட்டங்களை முன்னெடுப்பாங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனால் தோழர் என் சங்கரையா அவர்களை பொறுத்த வரைக்கும் தமிழர், தமிழ் மொழி, இனம் உள்ளிட்ட பல்வேறு அந்த பண்பாட்டு தளங்களிலும் அவர் காத்திரமான போராட்டங்களை அரசியல முன் வச்சிருக்காரு. இன்னும் சொல்லப்போனால், 1968 நம்முடைய தாய் தமிழில் ஆட்சி மொழியாக்கிட
முதலமைச்சராக இருந்த பேரறிஞர் அண்ணா அவர்கள் தீர்மானத்தை முன்மொழிஞ்சப்ப தமிழை ஆட்சி மொழியாக மட்டுமே ஆக்கிடாம பாட மொழியாக, நீதிமன்ற மொழியாக, நிர்வாக மொழியாக தமிழை ஆக்குவதோடு அடுத்த 5 ஆண்டுகளில் இதற்கான அடிப்படை கட்டமைப்புகளை அரசாங்கம் உருவாக்கிட வேண்டும் அப்படின்னு அழுத்தமாகவும் பதிவு செய்தார் தோழர் என் சங்கரையா. இந்த திருத்தத்தை பேரறிஞர் அண்ணா அவர்கள் ஏற்றுக்கொண்டு அதை தீர்மானமாகவும் நிறைவேற்றினாருங்க. அப்புறம் அரசாங்கம் வழங்கிய அந்த பென்ஷன், அதையும் சுதந்திர போராட்டத்தில் பங்கெடுத்ததே எனக்கு பெரிய பரிசு தான் அப்படின்னு அதையும் ஏற்றுக்கொள்ளாத ஒருவராக இருந்தார். இன்னும் சொல்லப்போனால் சமீபத்தில் தமிழ்நாடு முதலமைச்சரான திரு மு க ஸ்டாலின் அவர் வந்துட்டு தோழர் என் சங்கரையா அவர்களுக்கு தகைசால் தமிழர் அப்படிங்கிற அந்த உயர்ந்த விருதையும் வழங்கினாருங்க. அதோடு 10 லட்சம் ரூபாய் நிதியும் அரசாங்கம் கொடுக்க, எனக்கு எதுக்குங்க இவ்வளோ நிதி, அதையும் நீங்கள் மக்களுக்கே பயன்படுத்துங்க அப்படின்னு கொரோனா நிவாரண நிதிக்கு அந்த நிதியை அப்படியே திருப்பி கொடுத்து விட்டார். அவர் தாங்க மாபெரும் தலைவராக நம்ம முன்னாடி இப்போ நிமிர்ந்து இருக்கக்கூடிய தோழர் என் சங்கரையா. இப்படி எந்த விதமான சன்மானமும் பொக்கிஷமும் பரிசுகளும் எதுவுமே வேணான்னு சொன்ன தோழர் என் சங்கரையா அவர்களுக்கு தான் சமீபத்தில் மதுரை பல்கலைக்கழகத்தில் அவருக்கு கௌரவ டாக்டர் பட்டம் வழங்கணும் அப்படின்னு தீர்மானம்லாம் ஏற்றப்பட்டது. ஆனால் கடைசி வர அந்த தீர்மானத்துக்கு ஒப்புதல் கொடுக்காமல் இருந்தார் தமிழ்நாடு ஆளுநரான திரு ஆர் என் ரவி. இது அரசியல் ரீதியாக மிகப்பெரிய அளவில் விவாதங்களையும் எழுப்பியிருந்தது. இந்த இடத்திலும் அதை நினைவுபடுத்தி கொள்ள வேண்டியதாக இருக்குங்க. இன்றைய கணிப்பொறி காலத்தில் இன்னும் சொல்லப்போனால் மேலே சந்திராயன்லாம் வந்துட்டு பறக்கக்கூடிய இந்த அட்வான்ஸான இந்த சமூகத்திலும் அங்கங்கே வந்துட்டு வெளிப்பட்டு கொண்டிருக்கிற அந்த சாதி ஆணவ கொலைகள் அதை அச்சுறுத்தி கொண்டிருக்கு இல்லையா. ஆனால் தோழர் என் சங்கரையா அவரை பொறுத்த வரைக்கும் இளைஞர்களே சாதி மறுப்பு திருமணங்களை செய்யுங்க, சாதி மறுப்பு காதல் திருமணங்களை செய்யுங்க, இளைஞர்களே காதல் செய்யுங்க, அதுதாங்க இந்த சமூகத்தை அழகாகவும் ஆரோக்கியமாகவும் மாற்றும் அப்படின்னு அந்த சாதி ஆணவ படுகொலைக்கு எதிராகவும் இந்த சமூகத்தில் பாலின ரீதியில் இருக்கக்கூடிய அந்த சாதி ரீதியில் இருக்கக்கூடிய ஏற்ற தாழ்வுகளை ஒழிக்கவும் அரும்பாடுபட்டவராகவும் இருந்தார் தோழர் என் சங்கரையா. அவருடைய இந்த 102 ஆண்டுகால அந்த அரசியல் வாழ்க்கை பயணம், 100 ஆண்டு கடந்த அவருடைய பயணத்தை ஒரு 5 வடிவங்களில் நம்ம வந்துட்டு அடையாளப்படுத்தலாங்க. சாதி ஒழிப்பு, உழைக்கும் மக்களுடைய சுதந்திரம், குறிப்பாக வர்க்க விடுதலை, ஏழை பணக்காரர் அப்படிங்கிற அந்த ஏற்ற தாழ்வை ஒழிக்கக்கூடிய அந்த வர்க்க விடுதலை, 4வதாக பெண் உரிமை, 5வதாக நவீன ஒரு சமூகம், ஏற்ற தாழ்வு இல்லாத ஒரு நவீன சமூகம், எல்லோருக்குமான சமூகம், இந்த 5க்காக தன்னுடைய 100 ஆண்டு வாழ்க்கையை அர்ப்பணித்து இன்றைக்கு காலத்தாலும் அழியாத ஒரு சிவப்பு நட்சத்திரமாக இன்றைய தலைமுறைக்கும் நாளைய தலைமுறைக்கும் நம்பிக்கை கொடுத்தபடியே இருக்கிறார், வாழ்ந்து கொண்டே இருக்கிறார் தோழர் என் சங்கரையா. என் சங்கரையா அப்படின்னு தான் எல்லோரும் அன்போடு அவரை அழைக்கலாம். அதனால தான் அவர் நம் சங்கரையாகவும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவருக்கு வீர வணக்கம்ங்க. முதன்மையான பெண்மணியின் அச்சம், பரிகார பூஜைக்கு தயாராகும் சித்தரஞ்சன் சாலை, ஜோதிடர்கள் காட்டில் மழை. கடந்த தீபாவளி அன்னைக்கு சென்னை தலைநகரில் இருக்கக்கூடிய சாய்பாபா திருக்கோயிலுடைய அந்த கோபுரம் திடீர்னு தீப்பிடிச்சது இல்லைங்களா, என்ன இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு பலருமே வந்துட்டு படபடுத்தாங்க. குறிப்பாக முதன்மையான யாருன்னு இந்நேரம் புரிஞ்சிருப்பீங்க, முதன்மையான பெண்மணியும் இப்படி ஆகிடுச்சு அப்படின்னு படபடுத்து போயிருக்காங்க. ஏற்கனவே பார்த்தோம்னா கடந்த ஆகஸ்ட் மாசத்துல ஸ்ரீரங்கம் கோயிலுடைய அந்த கிழக்கு கோபுர அந்த சுவர் இருக்கு இல்லையா, அதுவும் இடிந்து விழுந்ததுங்க. அப்பவே ஆட்சி மேலிடத்துடைய உடல்நிலையிலையும் எக்கச்சக்கமான பிரச்சனைகளும் ஏற்பட்டதுங்க. இந்த நிலையில தான் தற்போது சாய்பாபா திருக்கோயிலுடைய அந்த கோபுரம் திடீர்னு தீப்பிடிச்சது ஆட்சி மேலிடத்துக்கு உகந்ததாக இல்லை, அதாவது நல்ல சகுனமா இல்லைங்கம்மா அப்படின்னு அவங்களுடைய ஆஸ்தான ஜோதிடர்கள் எக்கச்சக்கமாக பயமுறுத்தியிருக்காங்க. என்னது ஆட்சி மேலிடத்துக்கு ஆபத்தா அப்படின்னு படபடுத்து போனவங்க இப்ப பரிகார பூஜைக்காக தயாராகி இருக்காங்க. சோ பரிகார பூஜைக்காக தயாராகி கொண்டிருக்கு சித்தரஞ்சன் சாலை. அந்த வகையில் ஜோதிடர்கள் காட்டிலும் இப்போ எக்கச்சக்கமான மழை தாங்க அப்படின்னு இந்த பின்னணி தகவல்களை தட்டி விடுறாங்க சென்ட்ரலில் இருக்கக்கூடிய உளவுத்துறையினர். நம்முடைய ஜூனியர் விகடன் கழுகா இருக்குதாங்க. தேவையில்லாமல் வார்த்தைகளை விடாதீங்க. ஆர்பி உதயகுமார், செல்லூர் ராஜுக்கு எடப்பாடி எக்கச்சக்கமான வார்னிங். அமைச்சர் திரு சேகர் பாபுவை மாற்ற வேண்டும் அப்படின்னு தமிழ்நாடு பாஜக தலைவரான திரு அண்ணாமலை அவரை தொடர்ந்து விமர்சிக்க, ஏங்க அறநிலைத்துறை அமைச்சராக சேகர்பாபு அவர்கள் சிறப்பாக செயல்படுகிறார், அண்ணாமலை சொல்றதுக்காகலாம் அவரை மாற்றக்கூடாது அப்படின்னு திமுகவினரையே முந்தி கொண்டு போய் அவருக்கு முட்டு கொடுத்தவர் யார் தெரியுங்களா, வேற யாரும் இல்லை முன்னாள் அமைச்சரான திரு செல்லூர் ராஜுங்க.
அதே நேரத்தில் இன்னொரு பக்கமோ தீபாவளிக்கு வாழ்த்து சொல்லாத முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலினை எக்கச்சக்கமாக விமர்சிச்சிருக்கிறார் அதே மதுரை மண்ணை சார்ந்த முன்னாள் அமைச்சரான திரு ஆர் பி உதயகுமார். இந்த இரண்டு காட்சிகளையும் இருவர் கூற்றையும் கேட்ட ரத்தத்தின் ரத்தங்கள், என்னங்க ஒருத்தர் திமுகவினர் போல வந்துட்டு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்காரு ஒரு மாஜி, இன்னொரு மாஜியோ பாஜகவினர் போல ஆளுங்கட்சியை வந்துட்டு அட்டாக் செஞ்சு பேசிட்டு இருக்காரு, ஒன்றும் புரியலையே, குழப்பமா இருக்கு அப்படின்னு குழம்பி போய் தவிச்சிருக்காங்க ரத்தத்தின் ரத்தங்கள். அந்த குழப்பங்கள்லாம் தீர்க்கணும்னா என்ன பண்ணுறது, உடனடியாக தலைமையின் கதவுகளையும் தட்டியிருக்காங்க. தலைவர் அதாவது பொதுச் செயலாளர் சொல்கிறாங்க, முன்னாள் முதலமைச்சரான திரு எடப்பாடி பழனிசாமி கிட்ட இப்படிலாம் வந்துட்டு ரெண்டு பேரும் பேசியிருக்காங்க, அது எக்கச்சக்கமான குழப்பங்களை உருவாக்கிட்டு இருக்கு, என்னங்க நம்முடைய ஸ்டாண்டு அப்படின்னு ரொம்ப விசுவாசத்தோடு ராஜ விசுவாசத்தோடு வத்தி வச்சிருக்காங்க ரெண்டு பேர் பற்றியும். உடனடியாக கோபப்பட்ட எடப்பாடி அவர்கள் அவங்களுடைய டீம் ரெண்டு பேரையும் கூப்பிட்டு, ஏங்க தேவையில்லாமல் ஏதாவது பேசிக்கிட்டே இருக்காது, தேவையில்லாம வார்த்தைகளை வந்துட்டு விடாதீங்க, எத்தனை முறை நான் சொல்லியிருக்கேன், அப்பயாவது நீங்க கேட்கறீங்களா, நாடாளுமன்ற தேர்தல் நெருங்குற நேரத்தில் எதையாவது பேசி குழப்பத்தை ஏற்படுத்திடாதீங்க, கொஞ்சம் பொறுமையா இருங்கனே அப்படின்னு காய்ச்சி எடுத்திருக்காரு, கெஞ்சாத குறையாக காய்ச்சி எடுத்திருக்காரு எடப்பாடி டீம் அப்படிங்கிறாங்க. அவங்களோடு நெருக்கமாக பயணிக்கக்கூடிய ரத்தத்தின் ரத்தங்கள் நம்ம ஜூவி கழுகார்கிட்ட தாங்க. சாக்லேட் லாலிபாப் போதை ஊசி, புது ரூட்டில் மாணவர்களை குறிவைக்கும் போதை நெட்வொர்க் பதரும் கோவை. சமீபத்தில் கோவையில் ஒரு தனியார் பொறியியல் கல்லூரியில் ஜூனியர் மாணவர்களை தங்களுடைய ரூமுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு அவங்கள வந்துட்டு அடித்து மொட்டையடித்து அதுக்கப்புறம் ஆபாசமாகலாம் வீடியோ எடுத்து வந்து ரொம்பவே வந்து அவங்கள அட்டாக் பண்ணியிருந்தாங்க இல்லையா, அந்த வீடியோக்கள்லாம் வைரல் ஆனது இல்லையா, இதை ஒட்டி ஒரு 7 சீனியர் மாணவர்களை சமீபத்தில் அவங்கள வந்துட்டு கைது செஞ்சாங்க இல்லையா. அதாவது மது குடிக்க பணம் கேட்டு அது தராததால இந்த சம்பவம் நடைபெற்றது அப்படின்னு கைது செய்யப்பட்ட மாணவர்கள்லாம் தெரிவிச்சிருக்காங்க. ஆனால் இந்த பின்னணியை விசாரிச்சு பார்த்தோம்னா உள்ளுக்குள்ளார அச்சுறுத்தக்கூடிய ஒரு பெரிய போதை நெட்வொர்க்கே இருக்கு அப்படிங்கிறாரு நம்முடைய கோவை செய்தியாளரான தம்பி குருபிரசாத். இதை ஒட்டி நம்முடைய ஜூனியர் விகடன்ல, போதையால் தள்ளாடும் கோவை கல்லூரிகள், குற்றவாளிகளாக மாறி நிற்கும் மாணவர்கள் அப்படின்னு விரிவாக ரெண்டு பக்க கட்டுரையும் எழுதியிருக்காரு. அதனுடைய சாராம்சம் என்ன, உண்மையிலேயே அங்கே என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு விசாரிச்சு பார்த்தோம்னா, கோவை மாவட்டம் அவிநாசி சாலையில் இருக்கக்கூடிய ஒரு கல்லூரியில தான் கடந்த காலகட்டங்களில் போதை நெட்வொர்க் வந்துட்டு எக்கச்சக்கமாக இருந்ததுங்க. ஆனால் அது எந்த அளவுக்கு இப்ப வளர்ந்திருக்கு அப்படின்னா, அவிநாசி சாலை, சரவணம்பட்டி, அப்புறம் பொள்ளாச்சி சாலை, இந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய பெரும்பாலான கல்லூரிகள்லயும் இந்த போதை நெட்வொர்க் வந்து விரிவடைஞ்சிருக்குங்க. இதுல நம்மளை ரொம்பவே பதற வைக்கக்கூடிய விஷயங்கள், இதுக்கு முன்னாடி மாணவர்கள் கிட்ட இந்த பழக்கம் இருந்ததுன்னா தற்போது மாணவிகள் வரை இந்த போதை பழக்கம் நீண்டிருக்கு அப்படிங்கறதா பதற வைக்குதுங்க. இது சம்மந்தமாக, அதாவது இந்த போதை நெட்வொர்க் சம்மந்தமாக உள் விவகாரங்கள் நன்கறிஞ்சவங்க நம்ம டீம் கிட்ட பேசுகிறப்ப, கடந்த சில ஆண்டுகளாக கோவையில் பார்த்தோம்னா அந்த 3 போதை ஊசி, போதை மருந்து, அந்த பழக்கங்கள் அதிகமாக இருந்தது. ஆனால் சமீப காலமாக கஞ்சா உள்ளிட்ட அந்த போதை பழக்கங்கள் கண்ணா பின்னான்னு இங்கே வந்துட்டு வளர்ந்துருக்குங்க. சென்னை தலைநகரில் தான் கஞ்சா அதிகமாக இருக்கும்லாம் சொல்லுவாங்க, ஆனால் அது கோவை வரை நீண்டிருக்குங்க. அதாவது போலீஸ் கண்ணில் வந்துட்டு மண்ணத்தூற மாதிரி சாக்லேட்டு லாலிபாப் போன்ற பல்வேறு சுவைகள்லையும் இந்த போதை மாத்திரைகள் மருந்துகள் வந்துட்டு பரவி விரவி இருக்குங்க. இதில் இன்னும் நம்மளை ஐயோ இப்படியா அப்படின்னு பதற வைக்கக்கூடிய, அச்சப்பட வைக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, சமீப காலமாக இங்கே பரவி கொண்டிருக்கக்கூடிய ஒரு உயர் ரக போதை பொருளுங்க. அதாவது 1 கிராம் கிட்டத்தட்ட 2500 ரூபாய் வரைக்கும் விற்குதுங்க. இது யாரை குறிவைத்து, எந்த மாணவர்களை குறிவைத்து இந்த போதை பழக்கம் நீண்டிருக்கு அப்படின்னா, கொச்சி, பெங்களூரு, கோவா உள்ளிட்ட இந்த பகுதிகள் பெருநகரங்கள்லேருந்து இங்கே எக்கச்சக்கமான எலைட்டு மாணவர்கள் வந்துட்டு படிச்சுட்டு இருக்காங்க. அவங்களை குறிவைத்து தான் இந்த போதை பழக்கத்தை இந்த திரைமறைவு நெட்வொர்க் வந்துட்டு கொண்டு போயிட்டுருக்கு, அவங்கள போதை அடிமைகளாகவும் மாற்றிக்கொண்டிருக்குங்க. இதில் இந்த போதைப் பொருட்களில் சில கலப்படங்களும் ஏற்படுறதால இதில் நிறைய மோசடி, பஞ்சாயத்து இதெல்லாம் ஏற்படுவது, இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா மாணவர்களுக்கிடையே அது ஒரு மோதலாகவும் வெளிப்பட்டு கொண்டிருக்குங்க. அதே நேரத்தில் சமீப காலமாக நடந்த அந்த குற்ற சம்பவங்கள், அதற்கு பிற்பாடு காவல்துறை சில ரவுடிகளை வந்துட்டு கைது செய்தது, அந்த அட்டாக்கு, இதற்கு பிற்பாடு கொஞ்சம் வந்துட்டு இந்த நெட்வொர்க் குறைஞ்சிருக்கு. ஆனால் அது வேறொரு ரூட்டும் எடுத்திருக்கு. எப்படின்னா கல்லூரி, அப்புறம் வெளி விடுதிகள், ஹாஸ்டலில் தங்கியிருக்கக்கூடிய அந்த மாணவர்கள் மூலமாக இந்த போதை சப்ளை வந்துட்டு டோர் டெலிவரி வரை போயிருக்குங்க. இது மட்டும் இல்லாமல் சிட்டியில் இருக்கக்கூடிய சில முக்கியமான பார்களில் மதுவோடு கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்களும் விற்பனையாகுது. கல்லூரிகள் மட்டும் இல்லாமல் அது பள்ளி மாணவ செல்வங்கள் வரை இந்த போதை நெட்வொர்க் கொஞ்சம் கொஞ்சமாக ஊடுருவி கொண்டிருக்கிறது தான் பெற்றோர்கள் மட்டும் இல்லை, இந்த சமூகத்தின் மீது அக்கறை கொண்டிருக்கிற எல்லோருமே
ஈரக்குள்ளேயே நடுங்க வச்சுட்டு இருக்கு, பதற வச்சுட்டு இருக்கு அப்படின்னு வேதனை குறையாம எல்லாவற்றையும் பகிர்ந்துக்கிறாங்க. இந்த போதை நெட்வொர்க் குறித்து நன்கறிஞ்சவங்க என்னங்க இது ஒரு தொடர்கதையாகவே மாறிட்டு இருக்கு, எப்படிங்க தடுப்பது அப்படின்னு காவல்துறையில் இருக்கக்கூடிய சில நேர்மையான அதிகாரிகள்ட்ட நம்முடைய டீம் ஜூவி டீம் வந்துட்டு கேட்டப்ப என்னங்க பண்றது, இந்த போதை நெட்வொர்க்கை வந்துட்டு வெறும் காவல்துறை மட்டுமே நினைச்சு வந்துட்டு ஒடுக்கிற முடியாது, தடுத்துற முடியாது, எல்லோரும் ஒருங்கிணைந்து முழுமையான சமூக அக்கறையோடு ஒருங்கிணைந்து பங்காற்றணும். நிறைய இடங்கள்ல இப்படியான பிரச்சனைகள் வெளிப்படுது, கல்லூரிகள் தங்களுடைய கல்லூரியோட பேர் கெட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயத்தை வந்துட்டு அப்படியே அமைக்கிறாங்க. பெற்றோர்களும் கௌரவம் அதுலாம் சொல்லிட்டு பெரும்பாலானவங்க வெளியிலேயே வந்துட்டு இதை கொண்டு வரது கிடையாது. பாதிக்கப்பட்ட மாணவரை வந்துட்டு ட்ரீட்மெண்ட் வந்துட்டு ஒரு பக்கம் சத்தம் இல்லாமல் கொடுத்துட்டு இருக்காங்க. எங்களுக்கு தெரிஞ்சு இப்படி இந்த போதைக்கு பழியாகிய ஒரு மாணவர் வந்துட்டு கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளாக தொடர்ந்து சிகிச்சை எடுத்துட்டு இருக்காரு, ஆனாலும் இன்னும் முழுமையாக அவர் குணமாகல. அந்த அளவுக்கு அவருடைய மூளைய வாழ்க்கைய ஏன் இந்த சமூகத்தையுமே இந்த போதை அழிச்சிக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த பாதிப்புகளை புரிஞ்சுக்கிட்டு இதை தடுப்பதற்காக பெற்றோர்கள், கல்வி நிறுவனங்கள், காவல்துறை, அப்புறம் நம்முடைய அரசாங்கம் எல்லோரும் ஒருங்கிணைந்து மாற்று வழிகளை ஏற்படுத்தணுங்க, யோசிக்கணுங்க அப்படிங்கிறாரு அக்கறையான குரல்ல அந்த நேர்மையான காவல்துறை அதிகாரிகள். இதன் தொடர்ச்சியாக கோவை மாநகர் காவல் ஆணையர் திரு பாலகிருஷ்ணன் அவரை தொடர்பு கொண்டு பேசினப்ப பிஎஸ்சி பொறியியல் கல்லூரியிலேயே ஏடிஜிபி, நான் உள்ளிட்ட 3 முக்கியமான அதிகாரிகள் ஒருங்கிணைந்து விழிப்புணர்வு கூட்டங்களை நடத்தி போதை மருந்துக்கு எதிரான குழுவை உருவாக்கி ஏராளமான மாணவர்களையும் பங்கு பெற வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம போதைப் பொருட்களை பயன்படுத்திய பல மாணவர்கள் மீது வழக்கு பதிவு செய்து கைதும் செஞ்சிருக்கோம். மேலும் கல்லூரிகள்ல ஏற்கனவே போதைப் பொருட்களை பயன்படுத்தி கல்லூரியை விட்டு வெளியே அனுப்பப்பட்ட சில மாணவர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய நடவடிக்கைகளையும் தொடர்ந்து நாங்க வந்துட்டு குழுக்களை அமைத்து கண்காணிச்சுட்டு தாங்க இருக்கோம். இது மட்டும் இல்லாம போலீஸ் ப்ரோ அப்படிங்கிற ஒரு திட்டத்தின்படி ஒவ்வொரு கல்லூரியிலையும் ஒரு உதவி ஆய்வாளரையும் நாங்க நியமிச்சிருக்கோம். அவங்க கல்லூரி மாணவர்களிடையே பழகி அங்கிருந்து நிறைய அந்த தகவல்களையும் அவங்க திரட்டிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா வெளியில இருக்கக்கூடிய ஹாஸ்டல்ஸ் இருக்கு இல்லைங்களா, அந்த உரிமையாளர்களை அழைத்து அவங்களுக்கு வந்துட்டு விழிப்புணர்வையும் நாங்க ஏற்படுத்திட்டு இருக்கோம். இந்த மாதிரியான புழக்கங்கள் இருக்கக்கூடாது அப்படின்னு கராராகவும் நாங்க கட்டளைகளையும் பிறப்பிச்சிருக்கோம், கண்காணிப்பும் செய்தபடி இருக்கோம். சோ நாங்க சொல்ல வர்றது காவல்துறையுடைய கடுமையான நடவடிக்கைகள் கண்காணிப்புகளால பெருமளவு இந்த போதை பொருட்களுடைய அந்த சப்ளை நெட்வொர்க் இவை எல்லாமே கட்டுப்படுத்தப்பட்டிருக்கு. முழுமையாக இந்த போதை பழக்கங்கள் இந்த நெட்வொர்க் எல்லாவற்றையும் ஒழிக்க நாங்கள் காவல்துறை அரும்பாடுபடுவோம், நிச்சயமாக அது நடக்கும் அப்படின்னு நம்பிக்கையான குரலை பதிவு செய்கிறார் ஆணையரான பாலகிருஷ்ணன். நம்ம நாட்டுடைய எதிர்காலங்கிறது இளைய சமூகத்துடைய கைகள் இருக்குங்க. அப்படிப்பட்ட கரங்கள் போதைக்கு அடிமையாகி விடக்கூடாது, போதையால சீரழிந்து விடக்கூடாது. இளைய சமூகம் சீரழிந்தா அது நாட்டுடைய எதிர்காலத்துக்கு ஆபத்து. ஒரு அற்புதமான எதிர்காலத்தை உருவாக்கத்தான் தோழர் என் சங்கரையா போன்ற எண்ணற்ற சுதந்திர போராட்ட தியாகிகள் வீரர்கள் களமாண்டாங்க. அவங்க கனவை நிறைவேற்றக்கூடிய கடமை சமகாலத்தில் சமூகத்தின் மீது நேசம் கொண்டிருக்கிற எல்லோருக்குமே இருக்கு. ஸோ அந்த கனவை நிறைவேற்ற அரும்பாடுபடுவோம் ஒருங்கிணைந்து. மற்றபடி இதே போன்ற அரசியல் சார்ந்த காணொலிகளுக்கான விகடன் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம உங்களுடைய சிறந்த கருத்துக்களை கருத்தரை பகுதியில் வந்து பதிவு செய்யுங்க. அனைவரும் அன்பால் ஒருங்கிணைந்திருப்போம். நன்றி, வணக்கம். சந்திராயன் வேகத்துல உலகம் ஃபாஸ்டா ஓடிட்டு இருக்குங்க. இதுல ஆன்மீகம் தொட்டு அரசியல் வரை, சினிமா தொட்டு நாணயம் வரை, எல்லாவற்றையுமே உடனே நம்ம தெரிஞ்சுக்கணுமா, கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய லிங்க் கிளிக் பண்ணுங்க. அதுல ஜூனியர் விகடன், ஆனந்த விகடன், அவள் விகடன், சக்தி விகடன் உள்ளிட்ட 7 டிஜிட்டல் இதழ்களுடைய அந்த ஸ்பெஷல் ஆஃபர் வச்சிருக்கங்க. கிளிக் பண்ணி சந்தாவை பெற்று பலன் பெறுங்கள். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். GT Holidays, South India's number one travel brand. You know you are special when you're with GT Holidays.